சின்னவா ஒத்துக்கிட்டாரு. சரியா, ஒரு சன்னியாசி வந்து ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார், ஒரு மரத்துக்கு அடியில தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவரை சுத்தி பேர்ட்ஸ் பறந்துகிட்டே இருந்தான். பேர்ட்ஸ் பறந்துட்டே இருந்தோன்னே குட்டி குட்டி அவர்களதான் பேர்ட்ஸ் பறந்துட்டு இருந்தேன். இந்த டெய்லி ஒரு பையன் விளாண்டுட்டு இருக்கே அவரை பார்த்துட்டே இருந்தான். சரி, இந்த ஒரு பறவையில ஒரு பறவை பிடிச்சு வந்தா நம்ம விளையாடுக்கலாம், கூட அடைச்சி வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சா. அப்படியா, அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே மறுநாள் அந்த சன்னியாசி ஏதோ ஏதோ சாப்பிட்றதுக்கு பூஜை வந்து ஏதோ எடுக்கும்போது இவன் கரெக்டாக அங்கே போயிட்டாங்க. போய் சாமி, எனக்கு ஒரு ஆசை, சரி குழந்தை தானே கேட்குது சொல்லுப்பாடுன்னு, உங்களை சுற்றி டெய்லி பறவைகள் நிறைய பறக்குது, நிறைய குட்டி குட்டி அந்த பறவைகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு, அதில் ஒரு பறவை எனக்கு பிடிச்சிட்டாங்க. அவர் மேலாம் அப்படி உட்காந்துருக்கும் போது அவர் அப்போ நாளைக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு தியானத்தில் தொடர்ந்து போகிறார். தொடர்ந்து தியானத்தில் இருக்கும்போது மறுநாள் அந்த பையன் வரான், எப்படியும் எனக்கு பிடிச்சி தந்துடுவார். காலையில் பார்க்குறான், சாயந்தரம் பார்க்குறான், ஒரு பறவை கூட அவரை சுற்றவே இல்லை. அவருக்கே அவரு கொஞ்சம் கழிச்சா கண்ணை தொடர்ந்து துன்புறுத்த மாட்டாரு நினைச்சுதான் அந்த பேர்ட் சுத்திச்சு. அவர் எல்லாம் பிடிச்சு கொடுத்து நம்ம நினைவுல கூட அந்த பேர்டு அதை உணர்ந்துதான் வரல. அதே மாதிரி நம்ம நினைவுல கூட மக்களுக்கு கெடுதல் பண்ண இந்த இந்த ரூப்ல ஒரு ஒரு பொருள் வச்சிருக்கேன், யாராவது ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சிருங்க பாப்போம். எழுதக்கூடிய ஒரு பொருள் இந்த குரூப்ல இருந்து ஒரு ஆள் போய் தேடி எடுக்கலாம். போங்க கீழேயா, இல்லையா, எழுதக்கூடிய பொருள், ரப்பர் வச்சு அழைக்கக்கூடிய பொருள். அதே மாதிரி ஒரு விளையாடக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது, விளையாடக்கூடிய ஒரு பொருள் கலர் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். பந்தி பந்தா கூட கலர் அதுல இல்ல, இங்கே இல்ல சொல்ற வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க டீச்சர், கிளாப் பண்ணுங்க.